ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjoes.com. நம்ம பிஹெச்பியில் டேட் அண்ட் டைம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் டேட் ஃபங்க்ஷன். டேட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எம்கே டைம் யூஸ் பண்ணி நம்ம டேட் அண்ட் டைம் கொடுத்தோம், பட் அது நமக்கு யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட்டாக நமக்கு வியூ ஆச்சு. ஸோ அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. யூஸர் ரீடபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டேட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபார்மேட். ஃபார்மேட் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ இங்கே பிஎம், ஏப்ரல் அதெல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நம்ம டெக்ஸ்ட்டாக அங்கே கொடுக்கல, நம்ம ப்ரீடிஃபைன் ஃபார்மேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் எம்கே டைம். எம்கே டைமில் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டேட்டும் டைமும் கொடுத்துக்கலாம். அது ஃபைனலாக நமக்கு இந்த அவுட்புட்டை நமக்கு வியூ ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பிஹெச்பி டேக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம், நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ எக்கோ யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். த டைம் இஸ் அப்படின்னு நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கன்கார்டினேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டேட் ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, டபுள் கொட்டேஷனில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபார்மேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபார்மேட் வேணும், நமக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஹாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 12-hour ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்மால் ஹெச் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 24 hours அப்படின்னா கேப்ஸில் ஹெச் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மினிட்க்கு ஐ, ஏஎம் பிஎம் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏ, செகண்ட் மென்ஷன் பண்ணணுன்னா எஸ், அண்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம் யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கில் மந்த்தை மென்ஷன் பண்ணலாம். கேப்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், கேபிட்டல் எம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, முதல்ல என்னென்ன மாதிரி நமக்கு வியூ ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டு ஹாஸை 12 hours ஃபார்மேட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்மால் ஹெச் யூஸ் பண்ணிக்கிறேன், கோலன். எனக்கு நெக்ஸ்ட்டு மினிட்ஸ்க்காக ஐ, இங்கே பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்க்கு ஐ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஐ. அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ஏஎம் பிஎம் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஏ. டேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மந்த்துக்கு கேபிட்டல் எம், அண்ட் இயருக்கு கேபிட்டல் ஒய். ஸோ ஃபார்மேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இங்கே எம்கே டைமுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஹவர் வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போது 12-hour, 20 minutes அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். 13 அப்படிங்கிறத அந்த ஏஎம் பிஎம் மென்ஷன் பண்ணுறதுக்காக 13 அப்படிங்கிறதால அது என்ன ஆகிடும், பிஎம்மாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டுக்கு 10. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு மந்த்து கொடுக்கணும். மந்த் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 கொடுத்துக்கிறேன். இங்கே நியூமரிக்கில் மென்ஷன் பண்ணுறோம், பட் நமக்கு மந்த் என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்காக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். 10 2017. அண்ட் ஃபைனலாக செமிகோலன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு, ஹவர் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் மினிட் நம்ம ஏஎம் 13 கொடுத்ததால் பிஎம் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் 10 அப்படிங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம், மந்த் கொடுத்தோம். நமக்கு ஆனால் ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட்டு டேட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அந்த டேட்டை ஃபெச் பண்ணி நமக்கு இங்கே 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் மார்ச் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் 2017. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, கரண்ட் டேட்டை எம்கே டைம் மேக் டைம் யூஸ் பண்ணி நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு டைமை ப்ராப்பராக யூஸர் ரீடபுளாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டேட் ஃபங்க்ஷனோட யூசேஜஸ் பார்த்தோம். ரிமைனிங் வீடியோஸில் ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவோட தெலுங்கு வெர்ஷனுக்கு டியூட்டர் ஜோஸ் தெலுங்கு அந்த யூடியூப் சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.